ஹலோ விபோஸ் இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சினிமா திரையுலகத்தில் ஒரு சில நடிகர் நடிகைகளோட மறைவானது இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேரால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகவே இருந்துகிட்டு இருக்கு அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய நடிப்பு திறமையாகட்டும் சினிமா மேலே அவங்க வச்சுருந்த அந்த ஒரு அர்ப்பணிப்பாகட்டும் தொடர்ந்து ரசிகர்களை நிறையவே என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க நிறைய வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருப்பாங்க எத்தனை நடிகர் நடிகைகள் அறிமுகமானாலும் கூட ஒரு சில நடிகர் நடிகைகளோட அந்த ஒரு முகமானது ரசிகர்கள் மத்தியில் இன்னைக்கு வரைக்குமே வளம் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அவங்களுடைய திரைப்படங்கள் ஒளிபரப்பாகும் போது அவங்களுடைய திரைக்காட்சிகள் ஒளிபரப்பாகும் போது பாடல்கள் ஒளிபரப்பாகும் போது மக்கள் எல்லாருமே அவங்கள பற்றி பேசாமல் ஈர்க்கவே முடியாது அந்த வரிசையில் பார்த்தோம்னா இந்திய சினிமா அளவில் ரொம்ப பெரிய ஒரு நடிகையாக வளம் வந்தவங்க தான் பிரபலமான நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் ஸ்ரீதேவி சமீபத்தில் தான் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க இப்போது அவங்களுடைய மரணத்தில் ஒரு சில விஷயங்கள் வெளியாகி இருக்குது அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு தங்கை இருக்கதாகவும் இப்போ வரைக்கும் வெளி உலகத்துக்கு அது தெரியாமவே போயிருந்திருக்கு அவங்க தங்கையை பற்றின ஒரு சில விஷயங்களும் வெளியாகியிருக்கு அவங்க மரணத்துக்கு அப்புறமா அவங்களுடைய சொத்து தகராறுல அவங்க தங்கையானவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ ரசிகர்கள் மத்தியில் வெளியாகி ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அவங்களும் பிரபலமான நடிகை தான் அப்படிங்கிறத இப்போ தான் தெரிவிச்சிருக்காங்க அந்த பிரபலமான நடிகை யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல்சின்பளையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுடைய டாப் டென் அப்டேட்ஸில் போட போகிற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நடிகை ஸ்ரீதேவி தமிழ் மட்டும் இல்லங்க தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட எல்லா மொழிகள்லையுமே முன்னணி நடிகையாக வளம் வந்திருக்காங்க அழகு அப்படின்னு சொன்னாலே அந்த காலத்தில் ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த பொலிவான தோற்றம் இன்றைக்கு வரைக்குமே ரசிகர்களால் மறக்க முடியாது தமிழ் சினிமாவில் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேயே குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாங்க முருகன் மேடத்தில் ஒரு திரைப்படத்தில் அறிமுகமாகி மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவு இடம் பிடிச்சாங்க அதுக்கப்புறமா பல வருடங்கள் கழித்து அவர்கள் இயக்கிய மூன்று முடிச்சு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் தான் முதல் முதலாக கதாநாயகியாக அறிமுகமானாங்க ஸ்ரீதேவி அன்றைக்கி ஆரம்பிச்சா அவங்களுடைய பயணம் இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப பெரிய ஒரு நடிகையாக தமிழ் சினிமாவில் வளம் வந்துக்கிட்டு இருந்தாங்க அன்றைய முன்னணி நடிகர்களான ரஜினிகாந்த் கமலஹாசன் அவர்களோட இணைந்து நிறைய வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்காங்க குறிப்பாக கமலஹாசன் ஸ்ரீதேவி ஜோடி பார்த்தோன்னா இன்றைக்கு வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே விரும்பத்தக்க ஒரு ஜோடியாக இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில் கமலஹாசன் அவர்களுக்கும் ஸ்ரீதேவி அவர்களுக்கும் தொடர்பு இருக்குது திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வதந்திகள் கூட கிளம்புற அளவுக்கு ரெண்டு பேருமே நெருக்கமாக நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருந்தாங்க இன்றைக்கி வரைக்குமே எல்லா மொழிகள்லையும் சேர்த்து ஸ்ரீதேவி அவர்கள் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க சமீபத்தில் தான் அவங்களுடைய மறைவானது ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய பேர் அதிர்ச்சியை கொடுத்துச்சு இன்னைக்கு வரைக்குமே நிறைய ரசிகர்கள் அதிலிருந்து மேலவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில்தான் அவங்களுக்கு ஒரு தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களும் பிரபலமான நடிகை அப்படிங்கிற ஒரு தகவலானது இருக்குது ஸ்ரீதேவி அவர்களுடைய தங்கையான ஸ்ரீலதா அவர்களும் ஒரு பிரபலமான நடிகையாக இருந்திருக்காங்க ஒரு சில திரைப்படங்களில் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க இருந்தாலும் சினிமா துறையில் அவங்களால ஒரு நல்ல நடிகையாக வளம் வர முடியல அதுக்கப்புறமா திரைப்படங்கள் நடிக்கிறதையும் நிறுத்திட்டாங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அவங்க அக்காவும் பிரபல நடிகையுமான ஸ்ரீதேவி அவர்களுடன் பேச்சுவார்த்தை இல்லாமலே போயிருந்திருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய சொத்து தகராறு காரணமாக இரண்டு பேரும் ரொம்ப நாளாக பேசிக்காமலே இருந்திருக்காங்க மறைவுக்கு அப்புறமா இப்போ மீண்டும் அந்த பிரச்சனையானது உருவெடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க ரசிகர்கள் எல்லாரும் இதை பார்த்துட்டு ஸ்ரீதேவி அவர்களுக்கு இப்படி ஒரு தங்கையாக அவங்களும் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியத்துடனும் பரபடத்துடனும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ பி நடிகை ஸ்ரீதவி பார்த்தோன்னா உங்களது கருத்துக்களையும் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்